ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருக்கும். நான் உங்கள் ஸ்டோரி மாஸ்டர் அசார். உங்களோட அன்பு ஆதரவு மோட்டிவேஷன்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக 3 ஸ்டோரிஸ் அப்புறம் 6 ஒரு ஃபேண்டசி சீரீஸ் முடிச்சுட்டு அடுத்து என்ன ஸ்டோரி சொல்லலான்னு யோசிச்சப்போ திடீர்னு ஒரு ஐடியா. அந்த ஐடியாவை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தப்போ பிரம்மாண்டமாக வளர்ந்து நிற்குது. நம்மளால முடியுமான்னு ஒரு சின்ன ஹெசிடேஷன், சில பல மைண்ட் வார்ஸுக்கு அப்புறம் சரி ட்ரை பண்ணுவோம் கண்டிப்பாக முடியும்னு ஒரு குட்டி கான்ஃபிடன்ஸ். வெல், அந்த கான்ஃபிடென்ஸ்க்கான அஸ்திவாரமே என்னோட லிசனஸான நீங்கள் தான். அப்படி என்ன பிரம்மாண்டம்னு கேட்டிங்கன்னா, வீடியோ டைட்டிலே என்னார பதில் சொல்லியிருக்கோம். ரீக்ரியேட்டிங் அட்டம்ப்ட் ஆஃப் பொன்னியின் செல்வன், அமரர் கல்கி எழுதின ஒரு பிரம்மாண்ட நாவல். என்னதான் சின்ன வயசில் சுட்டி வீடன் அம்புலி மாமா கோகுலம்னு கதை புக்ஸ் படிச்சிருந்தாலும் என் லைஃப்பில் நான் படித்த ஃபர்ஸ்ட் நாவல். இந்த இடத்துல என்னோட காலேஜ் கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் சுப்பிரமணியம் சாருக்கு தான் தேங்க் பண்ணும். அவர் அன்னைக்கு கிளாஸில் இந்த ஸ்டோரியை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் தரலன்னா நாவல் படிக்கணுன்ற ஆசைலாம் எனக்கு சத்தியமாக வந்திருக்காரு. அதுலேயும் MGR, கமல், பாரதி ராஜா, மணிரத்னம்னு ஒரு ஜாம்பவான் பட்டாளமே ட்ரை பண்ணியும் இவ்வளோ வருஷமாக எடுக்க முடியாத ஒரு படம்னா அது நம்ம பொன்னியின் செல்வன் தான். அப்படி என்னடா இந்த புக்கில் இருக்குதுன்னு ஒரு கியூரியாசிட்டியில் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன். ஃபர்ஸ்ட் எபிசோடில் ஃபர்ஸ்ட் லைன்லேயே சோழர்கள் வாழ்க்கை முறைக்குள்ளே கொண்டு போயிட்டாருன்னு தான் சொல்லுவோம். காலத்தால் அழியாத மகாகாவியம் நம்ம பொன்னியின் செல்வன், அது என்றைக்கும் மிகையாகாது. என்ன தான் இப்போ இதை படமாக எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் இதுக்கு முன்னாடி எடுத்த எத்தனையோ அட்டம்ஸுக்கும் ஏண்டா இது படமாக வரலன்ற கேள்விக்கு ஏகப்பட்ட பதில் இருந்திருக்கு. அதில் கொஞ்சம் சொல்கிறேனே. ஃபர்ஸ்ட், கதையோட லென்த். வெல், லென்த்தில் என்ன இருக்குது, எடிட்டிங்கில் கட் ஷார்ட் பண்ணிட்டா போச்சுன்னு எந்த ரிஸ்க்கும் எடுக்க முடியாது. ஒரு நார்மல் 8-inch புக் சைஸ்லேயே 1500 பேஜஸ்க்கும் மேலே, அதில் ஒரு சீன் கூட கட் பண்ண மனசே வராது. ஒவ்வொன்றும் கதையோட ஏதோ ஒரு இடத்துல லிங்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ எடிட்டிங்கிற பேச்சுக்கே பல முறை யோசிக்கணும். ஒரு படத்தோட லென்த்துக்கு இந்த கதை வரணும்னா கண்டிப்பாக குறைஞ்சது 10 பார்ட்டாவது ஆகிடும். இந்த வெப்சீரிஸ் கான்செப்ட்லாம் இப்போ தானே. செகண்ட், கேரக்டர்ஸ். எம்மாடியோ, கோலிவுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஃப்ரண்ட் அண்ட் ஆக்டர்ஸில் மோர் தென் 50% ஃபுல் ஃப்ளெஜ்டாக இன்வால்வ் ஆனாலே கேரக்டர்ஸ் கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகுமான்னு டவுட் தான். அத்தனை பேரும் ஒரே ஒரு கதைக்காக, அதுவும் ஆல்மோஸ்ட் 10 பார்ட் எடுக்கிற அளவுக்கு இருக்கிற ஸ்டோரி லைனில் கால் ஷீட் வாங்கி ஷெட்யூல் பண்ணி படமாக எடுத்து முடிக்கணும்னா சொல்கிற எனக்கே மூச்சு வந்தது. அடுத்து ஆப்வியஸ் ரீசன், பட்ஜெட். பொன்னியின் செல்வன் கதைக்களம் தமிழரின் தொன்மையையும் பண்பாட்டையும் பேசுகிற அளவுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட லொக்கேஷன்லாம் இப்போ உலகத்தில் எந்த மூலையில் மிச்சம் இருக்குன்னு தேடி பிடிச்சி அங்கே மொத்த டீமையும் கூப்பிட்டு போய் ஷூட் பண்ணுறதுனா அதுக்கு அவர் செலவை பற்றி நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. சிங்கிள் ஹீரோ படத்துக்கே 100 crore தேவைப்படுற ஜென்ரேஷனில் படம் எடுத்துகிட்ருக்கோம், கரெக்டாக. இப்படி சோழரின் பெருமையை ரசனையோடு நம்ப வச்சு அந்த உலகத்துக்கே நம்மளை கூப்பிட்டு போய் நம்மளை சோழ மக்களில் ஒருத்தனாக பாவித்து கதையோடு சேர்ந்து நாமும் அந்த உலகத்தில் வாழ்கிற மாதிரியான ஒரு படைப்பை அதுக்கு ஈக்குவலாக கொடுக்க முடியுமான்னு கேட்டால் இப்போ படம் எடுக்கிற மணிரத்னம் சாரே முடியாதுன்னு தான் சொல்லுவார். எழுதி 50 கழித்து ஒரு நாவல் இன்னும் சார்ட் பஸ்டராக இருக்குன்னா சும்மாவா? சரி, நம்ம கதைக்கு வருவோம். இவ்வளோ பேசுறியே, அவங்களால முடியாததை நீ பண்ண போறியாடான்னு கேட்டால் உலகத்துக்கே கேட்குற அளவுக்கு கத்தி சொல்லுவேன். பொன்னியின் செல்வனை ரீக்ரியேட் பண்ண சொன்னால் அது அமரர் கல்கினால் மட்டும்தான் முடியும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு தானே கேட்குறீங்க? சொல்கிறேன். முன்னாடியே சொன்ன மாதிரி 50 மேலே ஆயிடுச்சு. எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஆல்மோஸ்ட் 70 years. இன்னும் நம்ம பொன்னியின் செல்வனை பற்றி பேசிட்டு தான் இருக்கும். ஆனால் அப்படி ஒரு நாவல் இருக்குன்னு தெரிஞ்ச நம்மளில் எத்தனை பேருக்கு 1500 pages படித்து அனுபவிக்கிற நேரம் இருக்குது? உண்மையை சொல்லணும்னா இந்த ஜென்ரேஷனில் பல பேர் தமிழில் பிழை இல்லாமல் படித்து பார்க்கவே ரொம்ப கஷ்டப்படுறோம். பட் தமிழன்னு பெருமையாக சொல்லிப்போம், என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ படிக்க நேரம் இல்லை, படிக்க தெரியாது, படிக்க பொறுமை இல்லை, இப்படி எத்தனையோ காரணங்களுக்காக தள்ளி போடுற ஒரு நாவலாக பொன்னியின் செல்வனும் இருந்துடக்கூடாதுன்னு ஒரு ஆசை எனக்கு. இன்ஃபேக்ட் கனவுன்னு கூட சொல்லலாம். ஆனால் தமிழையே டேமில்னு இங்கிலீஷில் சொன்னால் தான் புரியும்னு சில பேர் இருக்காங்க. தப்பு சொல்லலை, அப்படி ஒரு யுகத்தில் இருக்கோம் நம்மெல்லாம். ஸோ தூய தமிழில் ஒவ்வொரு எபிசோடாக சொல்லிகிட்டே போனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி கதை கேட்கறதுக்கு கூட உங்களுக்கெல்லாம் பொறுமை போயிடும். ஸோ நான் பொன்னியின் செல்வன் கதையை படிக்க போகிறது இல்லை. இன்ஃபேக்ட் இன்றைய தேதிக்கு யூடியூப்பில் அதை ஆல்ரெடி சில பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் அவங்களோட ஸ்டைல். அண்ட் இது ஒரு ஆடியோ புக் கிடையாது. நான் என் ஸ்டைலில் சொல்ல போகிறது பொன்னியின் செல்வன் கதையோட சுருக்கம் மட்டும்தான், அதாவது ப்ரீஃப் மட்டும்தான். அது என்னடா உன்னோட ஸ்டைல் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா என்னோட ப்ரீவியஸ் ஸ்டோரிஸ் எல்லாத்தையும் ஒரு வாட்டி கேட்டுட்டு வந்துடுங்க. அண்ட் மறுபடியும் சொல்கிறேன், இது ஒரு சேலஞ்சிங்கான அட்டெம்ப்ட்.
எனக்கு சப்போர்ட் பண்ண நீங்கள்லாம் இருக்கீங்கன்ற ஒரு கான்ஃபிடென்ஸில் தான் ஆரம்பிக்கிறேன். 154 எபிசோடு இருக்கிற நம்ம பொன்னியின் செல்வன் நாவலை 50 கீழே சுருக்கி சொல்லணுன்றது தான் என்னோடய டார்கெட். ஸோ பார்க்கலாம், என்னோட சேர்ந்து இந்த பெரிய ஜேர்னிக்கு உங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு போகிறேன். ஓகே, அமரர் கல்கியின் பொன்னியின் செல்வன், ரீக்ரியேட்டிங் அட்டம்ப்ட் பை அ ஸ்டோரி மாஸ்டர் அசார். வெயிட், சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா எப்படி கதை கேட்பீங்க? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ 18 அன்னைக்கு ஆரம்பிக்கிற நம்ம பொன்னியின் செல்வன் கதையை 18 அன்னைக்கே நம்மளும் ஸ்டார்ட் பண்ணுவோம். பொன்னியின் செல்வனோட ஃபர்ஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோ வந்தியத்தேவனோட உங்களெல்லாம் இந்த சண்டே மீட் பண்ணுற வரைக்கும் இட்ஸ் மீ சைனிங் ஆஃப் அசார் த ஸ்டோரி மாஸ்டர். தேங்க்யூ.